அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவாஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த நாகதோஷம் தான் இப்படிப்பட்ட இந்த நாகதோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு என ஒரு சிறப்பான நாளானது இருக்கிறது அப்படிப்பட்ட நாள் தான் நாளைய தினத்தில் வந்துள்ளது நாகதோஷம் ராகுகேது தோஷம் சர்ப்பதோஷம் போன்ற தோஷங்களின் காரணமாக தான் தொடர்ந்து திருமணத்தில் தடையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படியே திருமணம் அவர்களுக்கு நடந்தால் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் நாளைய தினத்தில் வந்திருக்கு எனவே இந்த ஒரு அற்புதமான நாளை மட்டும் தவற வச்சாதீங்க அதே போல கட்டாயமாக தனுசு மற்றும் மகர ராசி நேயர்கள் நாளைய தினத்தில் எள் வெள்ளம் மற்றும் பால் இந்த மூன்றையும் வைத்து இப்படி மட்டும் நீங்கள் நாகதேவதையை நாளைய தினத்தில் வழிபாடு செய்துட்டு வருவதன் பலனாக உங்களுக்கு சனியினால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஜென்ம சனி மற்றும் பாதசனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்களில் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் எளிமையாக புரியும்படி சொல்லணுனா உங்களுடைய வீட்ல ஏதாவது சுப நிகழ்வுகள் நடக்காமல் இருந்தாலே அதற்கு இந்த தோஷங்கள் தான் காரணமாக இருக்கும் எனவே அப்படிப்பட்டவர்களும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வீடுகளில் கட்டாயமாக செய்துட்டு எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அதாவது நாளைய நாளானது ஆடி மாதத்துடைய வளர்பிறை சதுர்த்தி நாளாகும் இந்த ஆடி மாதத்துடைய வளர்பிறை சதுர்த்தி தான் நாம் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நாகத்திற்கான சிறப்பான வழிபாடுகளை செய்து நாகதோஷம் போன்ற அனைத்து விதமான தோசங்களையும் நம்ம போக்கிக்கொள்ள போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிந்தோ அல்லது தெரியாமலேயோ நாம் செய்த பாவங்களையும் போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இந்த நாளானது சரியாக நாளை மாலை மணியில் இருந்து ஆறு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பூஜைகளை நீங்க கோவில்களில் சென்று அனுஷ்டித்து வரலாம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்களில் கட்டாயமாக நாகத்தையுடைய சிலையானது இருக்கும் அந்த சிலைக்கு தான் நாம் ஒரு சில பூஜைகளையும் பரிகாரங்களையும் நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் அதே போல் உங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஏதாவது புத்து மாரியம்மன் கோவில் இருந்தால் அந்த புத்திற்கும் சென்று நம்ம வழிபாடு செய்து விடலாம் எனவே இப்படி உங்க வீட்டு பக்கத்துல எந்த உரிய கோவில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு நீங்க சென்று இந்த ஒரு வழிபாட்டை செய்து விடலாம் நீங்கள் செல்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாகத்திற்காக பசும்பாலை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து எள்ளு மற்றும் வெள்ளம் கலந்து நீங்க அரைத்து எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுதான் பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கப் போகிறோம் அதாவது முதலில் எள்ள பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு எள்ள வந்து நீங்கள் ஆற வைத்து விடுங்க பிறகு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா எள்ளு அதற்கு தகுந்தாற் போல வெள்ளத்தை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம அந்த கோவில்களில் நெவேத்தியமாக மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு வரப்போகிறோம் மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய வேப்பமரம் இல்லைன்னா அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நாகருடைய சிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான பூஜையை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் முதலில் நாம் எடுத்துட்டு வந்த பாலை மூன்று முறை அந்த நாகருடைய சிலைக்கு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு அந்த கோவிலில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு நாம் மூன்று முறை அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு மஞ்சள் குங்குமம் வைத்து நாம் எடுத்துட்டு வந்த பூக்களை கொண்டு அந்த அம்மனுக்கு அதாவது அந்த நாகருடைய சிலைக்கு போட்டு நாம் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அதே போல் நாம் செய்து எடுத்துகிட்டு வந்த அந்த நெய்வேத்தியத்தையும் பார்த்திங்கன்னா அந்த நாகருடைய சிலைக்கு முன்பாகவே வைத்து நாம் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாகராஜா சுப்புராயா நாகேந்திரா உன் புற்றுல பாலை வார்க்கிறேன் என் புற்றுக்கு அதாவது நம்முடைய வைரதா என்னுடைய புற்று அப்படின்னு சொல்கிறோம் என் புற்றுக்கு எந்த குறையும் இல்லாமல் குளிர்ச்சியாக வைக்க வேண்டியது உன் பொறுப்பு என்னையே நம்பியிருக்கக்கூடிய எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து புத்திர சோகத்தை அளித்து புத்திர பௌத்திகளுடன் நீண்ட காலம் தீர்க்க சுமங்களையாக வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் மனதார சொல்லி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இன்னொரு முறை கூட சொல்கிறேன் பாருங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாகராஜா சுப்புராயா நாகேந்திரா உன் புற்றில் பாலை வார்க்கிறேன் என் புற்றுக்கு எந்த குறையும் இல்லாமல் குளிர்ச்சியாக வைக்க வேண்டியது உன் பொறுப்பு உன்னையே நம்பி இருக்கக்கூடிய எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து புத்திர சோகத்தை அளித்து புத்திர பௌதிகளுடன் நீண்ட காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ வைக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்த திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என அனைவருமே பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் அவரிடம் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதே போல நான் செய்கின்ற இந்த விரதத்தில் ஏதாவது குறை இருந்தாலுமே அதை நீங்க மன்னித்து உன்னுடைய அருளால் எங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களையும் அருள உன்னை மனமார வேண்டி நிற்கிறேன் என்று கூட சொல்லி நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் பிறகு நம்ம பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு நம்ம எடுத்துட்டு வந்த நெய்வி தீத்த முதலில் சிறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பிறகு பெரியவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை நம்ம கொடுத்துட்டு அம்மனை வழிபாடு செய்துட்டு இல்லாம வரலாம் அதே போல கோவிலில் புத்து இருப்பவர்கள் அந்த புற்றுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாலை வந்து அபிஷேகமாக கொடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா நாகத்துடைய சிலை தான் இருக்குதுன்னா இந்த முறையில நீங்க அபிஷேகம் செய்துட்டு வாங்க இன்னும் ஒரு சிலரால் கோவிலுக்கு போக முடியலன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே ஏதாவது எறும்பு புற்று இருந்தால் அந்த எறும்பு புற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா சிறிது நீங்கள் பாலை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எறும்பு புற்று மேலே ஊற்றி விட வேண்டும் ஏனென்றால் இந்த நாக சதுர்த்தி தினத்தன்று நம்ம பால் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில விழுந்தாக வேண்டும் என்பதாலதான் இப்படி எறும்பு புற்றுக்கு கூட நம்ம பால் வார்ப்பதும் நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பூமியில பாதாள லோகத்தில் தான் நாகலோகம் இருப்பதாலதான் புற்றின் வழியாக நாகங்களுக்கு போய் பால் சேர்ந்து பால் வார்த்த நம்மை பாதகம் ஏதும் செய்யாமல் காற்று அருளும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்றளவும் உள்ளதுங்க அதனால கோவிலுக்கு போக முடியாதவர்கள் உங்க வீட்டு பக்கத்திலேயே ஏதாவது எறும்பு பூச்சி இருந்தா அந்த புற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க பால் வார்த்துட்டு வரலாம் இப்படி நீங்க முறைப்படி நாளைய தினத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த பூஜையை நீங்க நான் சொன்ன அந்த நேரத்திலேயே அனுஷ்டித்து வருவதால் உங்களுக்கு அதீத பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல் எனக்கு நாகதோஷம் ராகு கேது தோஷம் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யாமல் இருப்பீர்கள் அப்படி இருக்காதீர்கள் எல்லோருமே இந்த பரிகாரத்தை செய்வதால் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே விலகும் அதனால் ஏற்ப ஏற்படக்கூடிய கர்ம வினைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பு தவிக்கக்கூடியவர்களும் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இப்படி நீங்கள் செய்துட்டு வந்தால் மிக மிக விரைவிலேயே நீங்கள் கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுபோல் தனுசு மற்றும் மகர ராசி நேயர்களும் கட்டாயமாக இன்றைய தினத்தில் இந்த பூஜையை செய்துட்டு வாங்க உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு ஆண் பையன் நாகங்கள் தீண்டி இறந்து விட்டானாம் அவனுடைய உயிரை மீட்டுத்தர அவனுடைய தங்கையான சகோதரி நாகராஜனை வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டு இருந்தாளாம் அவளுடைய சகோதரனின் உயிரை மீட்டு கொடுத்ததாக புராண கதையில பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் நாளைய தினத்துல வந்துள்ளது அதனால நம்ம மனதார அந்த நாகராஜனை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அதற்கேற்ற பலனை அவர் தருவார் அப்படி அதே போல் வீட்டில் சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு இடையே ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் நாகதேவதையை சென்று வழிபாடு செய்து வருவதாலும் அந்த புற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சகோதரருடைய வலது காதில் நீங்கள் வைப்பதாலும் அதாவது காதுக்குள்ளே போட்டுறாதீங்க மண்ணை கா காதுக்கு வெளிப்புறத்தில் நீங்கள் சும்மா அந்த மண்ணை வைப்பதாலையும் அவங்களுடைய நெற்றியில் அந்த புற்று மண்ணை வைப்பதாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் சங்கடங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது எனவே இவ்வளவு சிறப்புகளானது இந்த நாக சதுர்த்திக்கு உள்ளதுங்க எனவே இந்த ஒரு அருமையான நாளை மட்டும் தவற வச்சாதீங்க இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமியும் வந்துள்ளது எனவே அன்றைய நாளும் பார்த்தீங்கன்னா இதே போன்று நீங்கள் கோவிலுக்கு சென்று இப்படி நீங்கள் நாகருடைய சிலைகள் இல்லைனா புற்றை வந்து வழிபாடு செய்துட்டு வருவதாலையும் உங்களுக்கு இன்னும் அதீத பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எனவே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ